இந்த வீடியோவில் நம்ம எலிவேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். எலிவேட்டர் வந்து ஒரு பிரைமரி ஃப்ளைட் கண்ட்ரோல் தான். இது எதை கண்ட்ரோல் பண்ணுதா, ஏரோப்ளைனோட லேட்ரல் ஆக்சஸை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மூமெண்ட்டுக்கு அவங்க என்ன பேர் சொல்கிறாங்கன்னா பிச். பொதுவாக எல்லா ஏரோப்ளைன்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு எலிவேட்டர் இருக்கும். எலிவேட்டர் எங்கே இருக்குன்னா ஹரிசாண்டல் ஸ்டெபிளைசர்னு இருக்கும். அது வந்து பிளைனோட டெயில் பகுதியில் இருக்குது. அந்த ஹரிசாண்டல் ஸ்டெபிளைசருக்கு பின்னாடி தான் எலிவேட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கண்ட்ரோலை பைலட் மேனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆட்டோ பைலட்டாகவும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அப் அண்ட் டவுனாக மூவ் பண்ணுற மூலியமாக எலிவேட்டர் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுது. எலிவேட்டரில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் எலிவேட்டர் ரைட் எலிவேட்டர் இருக்கும். பொதுவாக எல்லா ஃப்ளைட்லேயும் காமனாக இன்ஸ்டால் பண்ணது எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு சமயத்தில் ரெண்டுமே ஆப்ரேட் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரெண்டுத்துக்குமே சேம் கண்ட்ரோல் தான். இப்போ அந்த கண்ட்ரோலை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி ஆக்ட் பண்ணும். அந்த ஏரோப்ளைனுக்கு ரெண்டு எலிவேட்டரையும் தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணணும்னு தேவை இருந்தால் தனித்தனியாகவும் ஆப்ரேட் பண்ண முடியும். சில எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ரெண்டு எலிவேட்டரும் ஜாம் ஆயிரும், அதாவது ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு எலிவேட்டரில் ஏதாச்சும் ஒரு எலிவேட்டர் வச்சு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி உள்ள செட்டிங் வச்சுருக்காங்க. அதை யூஸ் பண்ணி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை கொஞ்சம் நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியும். இப்போ வாங்க எலிவேட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு பார்க்கலாம். சப்போஸ் இப்போ பைலட் வந்து எலிவேட்டர் கண்ட்ரோலை டவுன்வோர்டாக மூவ் பண்ணியிருக்காரு. இதனால் டெயில் ரீஜனில் லிஃப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் டெயில் பகுதி மேலே போகுது, ஏரோப்ளைனோட நோஸ் பார்ட் வந்து கீழே போகுது. இதே இது ஆப்போசிட்டை பண்ணால், சப்போஸ் இப்போ பைலட் வந்து எலிவேட்டரை அப்வார்டாக மூவ் பண்ணியிருக்காரு, அப்வார்டாக மூவ் பண்ணால் டெயில் ரீஜனோட லிஃப்ட் டிக்ரீஸ் ஆகும். இதனால் ஏரோப்ளைனோட நோஸ் பார்ட் வந்து மேலே போகும். இப்படி தான் எலிவேட்டர் கண்ட்ரோல் இருக்காவது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரட்டர் கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகும்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அன்டில் தென், பை ஃப்ரம் சி டிவி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.